பதினெட்டாவது ஸ்லோகம். கூட்டஸ்தோ ப்ரஹ்ம ஜீவேஷோ ஏவம் சித் சதுர்விதா கடாகாஷ மகாகாஷோ ஜலாகாசபிரகேயதா. பதினேழாவது ஸ்லோகம் வரை சித்திரப்படத்தை உதாகரணமாக கூறி வேதாந்த கருத்துக்களை வித்யாரண்யர் கூறினார். இனி ஜீவனை பற்றிய விசாரம் மிக விஸ்தாரமாக நடைபெற இருக்கின்றது. அதை விளக்க ஆகாச திருஷ்டாந்தத்தை எடுத்து கொண்டார். பதினெட்டாவது ஸ்லோகத்திலிருந்து 21வது ஸ்லோகம் வரை நான்கு விதமான ஆகாசத்தை அறிமுகப்படுத்தி எதனுடன் ஒப்பிடப்படுகிறது என்று கூறுகின்றார். அந்த அறிமுகத்தை 18வது ஸ்லோகத்தில் செய்தார். சென்ற வகுப்பில் அந்த நான்கு ஆகாசத்தையும் பார்த்தோம், எதனுடன் ஒப்பிடப்படுகிறது என்பதையும் பார்த்தோம். சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு மேற்கொண்டு செல்லலாம். முதலில் கடாகாசக என்ற ஒன்றை பார்த்தோம். கடாகாசக என்பது பானைக்குள் இருக்கின்ற வெற்றிடம், பிளவுபடாத ஆகாசம், முக்கிய ஆகாசம். இதற்கு வேறொரு சொல் கட அவச்சின்ன ஆகாசக. இதற்கு வேறொரு சொல் கட அவச்சின்ன ஆகாசக. அவச்சின்னம் என்றால் ஆங்கிலத்தில் கண்டிஷன்ட் என்று கூறுகின்றோம். கண்டிஷன்ட் என்றால் பானைக்குள் இருக்கின்ற முக்கிய ஆகாசம், பானையினால் வரையறுக்கப்பட்டது போல் தெரிகின்ற ஆகாசம். வரையறுக்கப்பட்ட ஆகாசம் அல்ல, வரையறுக்கப்பட்டது போல் தெரிகின்ற ஆகாசம். இந்த ஒரிஜினல் ஆகாசத்திற்கு அவச்சின்னம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ கடாகாசக இஸ் ஈக்வல் டு கட அவச்சின்ன ஆகாசக. அவச்சின்ன ஆகாசம்னு சொன்னாலே ஒரிஜினல் அர்த்தம், முக்கிய ஆகாசம். இது எதற்கு உதாரணமாக கொடுக்கப்படுகிறது என்றால், நம்முடைய ஜீவஸ்வரூபமாக இருக்கின்ற நம்முடைய உண்மையான சைத்தன்ய சொரூபத்தை குறிக்கின்ற. இப்போ ஜீவ சைத்தன்யம், அதற்கு இங்கு குறிப்பிட்ட சொல் கூட்டஸ்தக. கூட்டஸ்தன்னா ஒரிஜினல் சைத்தன்யம். சித், இப்போ வந்து எதற்கு எது ஒப்பிடப்படுகிறது, கடாகாசக இஸ் ஈக்வல் டு கூட்டஸ்தன். இரண்டாவது மகாகாசக. மகாகாசகங்கிறத நம்ம என்ன கூறலாம், அனவச்சின்ன சைத்தன்யம். அனவச்சின்ன சைத்தன்யம்னா பானையினால் வரையறுக்கப்படாத ஆகாசம், அனவச்சின்ன ஆகாசம். அனவச்சின்னம்னா அவச்சின்னம்னா வரையறுக்கப்பட்ட, அனவச்சின்னம்னா வரையறுக்கப்படாத ஆகாசம். அனவச்சின்ன ஆகாசம் எதனால் வரையறுக்கப்படாதன்னு ஒரு கேள்வி வரும்பொழுது பானையினால், கடேன அனவச்சின்ன ஆகாசம், பானையினால் வரையறுக்கப்படாத ஆகாசம். அதை எப்படி புரிந்து கொள்ளலாம், பானைக்கு வெளியே உள்ள பெரிய ஆகாசம், இதுவும் முக்கிய ஆகாசம். பானைக்கு வெளியே உள்ள ஆகாசம் மகாகாசக. இது எதற்கு குறிப்பிடப்படுகிறது என்றால் பிரம்ம, பரமாத்மா. இந்த பிரம்ம என்பது ஈஸ்வரனுடைய சொரூபம், ஈஸ்வரன்கிற தத்துவத்தினுடைய சொரூபம் பிரம்ம. ஜீவனுடைய லட்சியார்த்தமான சொரூபம் கூட்டஸ்தன் என்று கடாகாசகங்கிறது பானைக்குள் தென்படும் பிளவுபடாத ஆகாசம்,
மகாகாசக என்பது பானைக்கு வெளியே தெரிகின்ற பெரிய பிளவுபடாத ஆகாசம். இனி மூன்றாவது ஜலாகாசக. ஜலாகாசக என்பதை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். பானை இருக்கின்றது, அதற்குள் நீர் நிறைந்திருக்கின்றது, அந்த நீருக்குள் தெரிகின்ற ஆகாசம். அந்த தண்ணீரை பார்த்தோம்னா மேகம் தெரிகின்றது, நட்சத்திரங்கள் தெரிகின்றது, ஒரு பெரிய வெட்ட வெளி தண்ணீருக்குள் தெரிகிறது, அந்த நீரில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம். இப்போ இதை என்ன சொல்லலாம், பிரதிபிம்ப ஆகாசக, அது வந்து அவச்சின்ன ஆகாசகன்னு சொல்லலாம். இங்கு வந்து பிரதிபிம்ப ஆகாசக, பிரதிபிம்ப ஆகாசம்னா பொய்யான பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம். அவச்சின்னம்னா உண்மைன்னு அர்த்தம், பிரதிபிம்பம்னா பொய் என்று அர்த்தம். இப்போ கட பிரதிபிம்ப ஆகாசக, இப்போ கட பிரதிபிம்ப ஆகாசக என்று சொன்னால் பானைக்குள் இருக்கின்ற தண்ணீரில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம். கட ஜலே பிரதிபிம்பக ஆகாசக, இது எதை குறிக்கின்றது என்றால் சிதாபாசம் அல்லது பொய்யான ஜீவன். இதனுடைய லட்சணமெல்லாம் வித்யாரண்யர் கூற போகின்றார். இது மூன்றாவது ஜலாகாசக. நான்காவது மேகாகாசக. மேகாகாசகங்கிறதுக்கு இரண்டு ஸ்லோகத்தில் வித்யாரண்யர் விளக்குகின்றார். அதாவது மேகம் இருக்கின்றது, மழையை கொடுக்கின்ற மேகம், அதில் நீர்த்துளிகள் இருக்கின்றது, அந்த நீர்த்துளிகளுக்குள் ஆகாசம் பிரதிபிம்பிக்கின்றது. இப்போ மேகத்திலுள்ள நீர்த்துளியில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம், இதுவும் பிரதிபிம்ப ஆகாசம். இது எதற்கு உதாகரணம் என்றால் ஈஸ்வரன். இவ்விதம் இங்கு நான்கு ஆகாசமும், இந்த நான்கு ஆகாசம் எதனுடன் ஒப்பிடப்படுகிறதுங்கிறத மட்டும் கூறியிருக்கின்றார். இப்போ ஸ்லோகத்தை பார்த்தால் முதல் வரியில் கூட்டஸ்தக பிரம்ம ஜீவ ஈஷக இதி ஏவம் சித் சதுர்விதா. இவ்விதம் சித்தானது நான்கு விதமாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. யதா எப்படி என்றால் கடாகாச மகாகாச ஜலாகாச அப்ரகம் என்று சொல்லி உள்ளது. அப்ரம் என்றால் மேகம், கம் என்றால் ஆகாசம். இப்போ அப்ரகம் என்றால் மேகாகாசக யதா. இப்போ இந்த ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்தி விட்டார். இனி அடுத்த ஸ்லோகத்தில் என்ன செய்கின்றார், கடாகாசக மகாகாசக இந்த இரண்டையும் வித்யாரண்யர் விளக்கப் போவதில்லை, இந்த ரெண்டையும் விட்டு விடுகிறார். என்ன மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது என்று இந்த உதாகரணத்தை விளக்க விரும்ப வருகின்ற வித்யாரண்யர் உதாகரணத்தில் ரெண்டு ஆகாசத்துக்கு விளக்கம் கொடுப்பதில்லை, முதல் ரெண்டு ஆகாசத்தை விட்டு விடுகிறார். எந்த ஆகாசம், கடாகாசக மகாகாசக. என்ன ரொம்ப தெளிவாக இருக்கு, கடாகாசம்னா தெரியலினா ஒரு பானையை வாங்கி அதுக்குள்ளே பாரு தெரிஞ்சிடும், அந்த பானைக்குள்ளே ஒன்றையும் போடாமல் பாரு என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீர்களே அந்த வெற்றிடம்தான் கடாகாசம். மகாகாசம் தெரியலையேனா பானையை விட்டுட்டு வெளியே பார்த்தா என்ன வெற்றிடமோ அது மகாகாசம். இதில் நமக்கு குழப்பம் இல்லை. ஆகவே இந்த ரெண்டு ஆகாசத்தை விட்டுவிட்டு அடுத்த ரெண்டு ஆகாசத்தை விளக்குகின்றார். ஜலாகாசம்னா என்ன, மேகாகாசம்னா என்னன்னு ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. காரணம் ஜலாகாசம்னு சொல்கிற இடத்துல உண்மையிலேயே அங்கே ஆகாசம் கிடையாது. ஆகாசம் இல்லாத ஒன்றை நம்ம ஆகாசம்னு சொல்லும் பொழுது நமக்கு குழப்பம் வருகிறது. அது எப்படி ஆகாசம் இல்லாதது ஆகாசம்ங்கிறீங்க என்றால் பானையில் தண்ணீர் இருக்குது, தண்ணிக்குள்ளே ஒரு ஆகாசம் நமக்கு தெரிகிறது. அது உண்மையிலேயே அங்கே ஆகாசம் இருக்கான்னா கிடையாது, ஆனால் இருக்கிறது போல தெரிகிறது. இல்லை இருப்பது போல் தெரிகின்ற இரண்டு ஆகாசங்கள். ஆகவே அந்த இரண்டு ஆகாசத்தை அடுத்த மூன்று ஸ்லோகங்களில் விளக்கப் போகின்றார். 19வது ஸ்லோகத்தில் ஜலாகாசத்தை விளக்குகின்றார். எது ஜலாகாசம் என்ற விளக்கத்தை கொடுக்கின்றார். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அந்த விளக்கத்தை தான் இப்பொழுது பார்க்க போகின்றோம். 19வது ஸ்லோகம்
ஜலாகாசத்தினுடைய விளக்கம். கடாவச்சின்னகே நீரம் யத்தத்ர பிரதிபிம்பிதக சாப்ரநக்ஷத்ர ஆகாஷக ஜலாகாஷ உதீர்யதே. இந்த முழு ஸ்லோகம் உதாகரணத்தை தான் விளக்குகின்றது. அதுவும் நாம் மூன்றாவதாக பார்த்த ஜலாகாசத்தை விளக்குகின்றது. எது ஜலாகாசம் என்ற விளக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனுடைய விளக்கம்தான் ஸ்லோகத்தில் வருகின்றது. இப்பொழுது ஸ்லோகத்தை பார்த்தால், கட அவச்சின்னகே. கடம் என்றால் பானை, அவச்சின்னம் என்றால் பானையினால் வரையறுக்கப்பட்ட. அவச்சின்னம்னா கண்டிஷன்ட், வரையறுக்கப்பட்ட, பானையினால் வரையறுக்கப்பட்ட. அது வரைக்கும் இது கட அவச்சின்னம். கடவச்சின்னம் இஸ் ஈக்வல் டு பானையினால் வரையறுக்கப்பட்ட. பானையினால் வரையறுக்கப்பட்டது எது இங்கு என்றால் ஆகாசம். ஆகாசத்திற்கு வித்யாரண்யர் இங்கு பயன்படுத்துகின்ற சொல் கம். கே அப்படின்னா ஆகாசத்தில். இப்போ கட அவச்சின்ன கே இஸ் ஈக்வல் டு பானையினால் வரையறுக்கப்பட்ட ஆகாசத்திற்குள் என்று பொருள். இங்க வந்து மூன்று சொற்கள் இருக்கின்றது. கடம்னு ஒரு சொல், அவச்சின்னம்னு ஒரு சொல், கம் என்ற ஒரு சொல். க என்ற சொல்லுக்கு ஆகாசம் அர்த்தம். ஆகாசத்தில் என்ன ஆகாசத்தில்? பானையினால் வரையறுக்கப்பட்ட ஆகாசத்துக்குள் அப்படின்னு அர்த்தம். இது உன்ன ஜலாகாசத்துக்கு நம்ம வரல. ஜலாகாசத்துக்கு முன்னாடி, ஜலாகாசத்துக்கு முன்னாடி ஒரிஜினல் ஆகாசத்தை கூறுகின்றார், கடாகாசத்தை விளக்குகின்றார். பானையினால் வரையறுக்கப்பட்ட ஆகாசத்துக்குள், பானையினால வரையறுக்கப்பட்ட ஆகாசத்துக்குள்ள என்ன இருக்கும் அதை சொல்கிறார். எது நீரம், எந்த தண்ணீர் இருக்கின்றதோ. நீரம்னா ஜலம் அர்த்தம். பானையினால் வரையறுக்கப்பட்ட ஆகாசத்துக்குள் எந்த நீர் இருக்கின்றதோ. இப்ப பானையினால அவச்சின்னம்னா இடம் கொடுக்கின்ற ஆகாசம், அதுதான் ஒரிஜினல் ஆகாசம். பானைக்குள்ள எந்த ஒரிஜினல் ஆகாசம் இருக்கோ, அதற்குள்ள எந்த தண்ணீர் இருக்கோ, நீ அதுக்குள்ளேயும் போகணும். ஒவ்வொன்றுக்குள்ளேயா போயிட்டு இருக்கணும். முதல்ல பானையை எடுத்து பானைக்குள்ள போனோம்னா என்ன இருக்கும்? ஆகாசம் இருக்கும். அதற்குள்ள போனோம்னா தண்ணீர் இருக்கும். அதற்குள்ள என்ன இருக்கும்னு சொல்கின்றார். தத்ர பிரதிபிம்பிதக. தத்ர நீரே, அந்த தண்ணீரில், அந்த நீரில். இப்போ அந்த நீர் எதுக்குள்ள இருக்கு? பானை. பானைக்குள்ள ஒரு ஆகாசம். அந்த ஆகாசம்தான் தண்ணீருக்கு இடம் கொடுக்குது. அந்த ஆகாசத்துக்குள்ள தண்ணீரை ஊற்றிருக்கோம். இப்போ ரெண்டு ஆகாசத்துக்குள்ள நமக்கு குழப்பம் வந்துடக்கூடாது. தண்ணீரை நிரப்புறதுக்கு உதவி செய்த ஒரு ஆகாசம் இருக்கு, அது ஒரிஜினல் ஆகாசம். அந்த தண்ணீரை நிரப்புறதுக்கு உதவி செய்த ஆகாசத்துக்குள் என்ன இருக்குன்னா தண்ணீர் இருக்கு. தண்ணீரை நிரப்பிட்டோம். அந்த தண்ணீருக்குள் பிரதிபிம்பிதக, பிரதிபிம்பிக்கின்ற. பிரதிபிம்பிக்கின்றன ரிஃப்ளெக்ட் செய்கின்ற, பிரதிபிம்பிக்கின்ற. இரண்டாவது வரைக்கு வந்தால் சாப்ர நக்ஷத்திர ஆகாஷக. அப்ரம்னா மேகம், நட்சத்திரங்கள், மேகம் முதலியவைகளுடன் கூடிய ஆகாஷக. ஒரு ஆகாசம் நமக்கு தெரிகிறது. இந்த ரெண்டாவது வரையில் இருக்கிற ஆகாசங்கிறது பொய்யான ஆகாசம். அந்த ஆகாசம் எப்படி தெரியுது? அந்த ஆகாசத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார். நட்சத்திரங்களுடனும், அப்ரம்னா மேகங்களுடனும் கூடிய ஆகாசம். இதை ஏன் இப்படி சொல்கிறாருன்னா, பானைக்குள்ள இருக்கிற ஆகாசம் இருக்கே, எந்த ஒரு ஆகாசம் தண்ணீருக்கு இடம் கொடுத்துச்சே,
அந்த ஆகாசத்திற்குள்ள மேகமும் கிடையாது, நட்சத்திரமும் கிடையாது. அதை வந்து நமக்கு வந்து வித்தியாசம் பண்ணி காட்டுறதுக்காக இதை சொல்கிற. பானைக்குள்ள இருக்கின்ற எந்த ஒரு ஆகாசம் நீருக்கு இடம் கொடுத்துச்சோ அந்த ஆகாசத்திற்குள்ள என்ன கிடையாது, மேகம் கிடையாது, நட்சத்திரம் கிடையாது. ஏன்னா கொஞ்சமான ஆகாசம், அதுக்குள்ள மேக நட்சத்திரமெல்லாம் இருக்க முடியாது. அந்த ஆகாசத்திற்குள்ள நீரை விட்டுட்டோம், அந்த நீருக்குள்ள ஒரு ஆகாசம் தெரியுதே, அந்த ஆகாசம் எப்படி இருக்கும்னா சாப்ர நட்சத்திர ஆகாஷக. அந்த பிரதிபிம்பமான ஆகாசம் நட்சத்திரங்களுடனும் மேகங்களுடனும் தெரிந்து கொண்டிருக்கின்ற ஆகாசம். இதை எதற்கு சொல்கிறாருன்னா, பானைக்குள்ள தண்ணீருக்குள்ள பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம் இருக்கே, அந்த ஆகாசத்தில் நட்சத்திரங்களும் மேகங்களும் தெரிகிறதுன்னு சொன்னால் அந்த ஆகாசம் பொய்யான ஆகாசம்னு சொல்கிறார். காரணம், பானைக்குள்ளே இருக்கிற ஆகாசத்தில் எப்படி நட்சத்திரம் போக முடியும், மேகங்கள் போக முடியும்? எப்படி கனவில் இருக்கின்ற யானை பொய் அப்படின்னு எப்படி சொல்கிறோம்? கனவு வந்து நமக்குள்ளே நடக்குது, நமக்குள்ளே யானையை வைக்க முடியாது. அதுபோல இந்த பானைக்குள்ளே தெரிகிற ஆகாசம் இருக்கே, அது பொய்ங்கிறத காட்டுறதுக்கு, மறைமுகமாக காட்டுறதுக்கு இங்கே இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நட்சத்திரங்களுடனும் மேகங்களுடனும் தெரிகின்ற அந்த பிரதிபிம்ப ஆகாசம் எது இருக்கோ அந்த ஆகாசத்தை நம்ம இங்கே என்ன சொல்லி இருக்கின்றோம், ஜலாகாசக உதீர்யதே. ஜலாகாசம் என்று உதீர்யதே கூறப்பட்டுள்ளது, இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. எங்குனா இதற்கு முன் ஸ்லோகத்தில் நான் வந்து ஜலாகாசம்னு எது குறிப்பிட்டேன், ஜலாகாசக என்று எது குறிப்பிடப்பட்டது என்றால், எந்த ஒரு பானைக்குள் இருக்கின்ற ஆகாசத்துக்குள் இருக்கின்ற நிறைக்கப்பட்ட தண்ணீரில் பிரதிபிம்பிக்கின்ற நட்சத்திரங்களுடனும் மேகங்களுடனும் கூடிய ஆகாசம் எதுவோ அதுதான் ஜலாகாசம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஜலாகாசம்னா என்னன்னு நமக்கு விளக்கி உள்ளார். ஏன்னா இது கொஞ்சம் யோசித்தோம்னா நமக்கு புரிஞ்சிடும், இதெல்லாம் எளிமையானது தான், ஆனால் யோசிக்காமல் இருந்தால் கடினமாக இருக்கும். திடீர்னு ஸ்லோகத்தை படித்தோம்னா ஜலாகாசம்னா என்னன்னு சந்தேகம் வந்துடும். கொஞ்சம் நம்ம கவனமாக படித்தோம்னா நமக்கு புரிந்துவிடும். ஆகவே புரிவதற்காக இதை கூறியுள்ளார். இனி அடுத்த இரண்டு ஸ்லோகங்களில் மேகாகாசத்தை விளக்குகின்றார். ஏன்னா அதுவும் புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. மேகாகாசம்னு என்ன, அதற்குள்ளே போய் மேகத்தில் போய் நீர்த்துளிகளுக்குள்ளே இருக்கிற ஆகாசத்தை நம்மளால் பார்க்க முடியாதே, இப்போ மேகாகாசம்ங்கிறது சம்பவிக்குமா, இந்த சந்தேகமெல்லாம் வரும் பொழுது அடுத்து 20-21 இந்த இரண்டு ஸ்லோகங்களில் நான்காவதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மேகாகாசத்தை விளக்குகின்றார். இந்த இரண்டு ஸ்லோகங்களும் மீண்டும் உதாகரணத்தை விளக்குகின்ற ஸ்லோகங்கள். இப்போ 21வது ஸ்லோகத்துடன் உதாகரணம் முடிந்துவிடும், பிறகு வந்து சைத்தன்ய விஷயத்துக்கு வருவார். இப்பொழுது 20வது ஸ்லோகம். மகாகாசஸ்ய மத்யேயதே மேகமண்டலமீக்ஷ்யதே ப்ரதிபிம்பதயா தத்ர மேகாகாசோ ஜலே ஸ்திதஹ. நாம் ஏற்கனவே புரிந்து கொண்ட கருத்துதான் மேகாகாசம்னா என்னன்னு நாம் புரிந்து கொண்டோம், அதனுடைய விளக்கம்தான். ஸ்லோகத்திற்குள் சென்றால், மகாகாசஸ்ய மத்யே, மகாகாசஸ்ய மத்யே, அதாவது ஜலாகாசத்தை விளக்கும் பொழுது கடாகாசத்துக்கு போனார், கடாகாசத்தை சொல்லி ஜலாகாசத்தை விளக்கினார். இதிலிருந்து என்ன ஆயிருக்குன்னா கடாகாசமும் மறைமுகமாக விளக்கப்பட்டதாகிறது. அதே போல மேகாகாசத்தை விளக்க வர்றவர் மகாகாசத்தை சொல்லி விளக்குகின்றார். மகாகாசஸ்ய மத்தியே, மகாகாசம்னா என்ன, நாம் பார்க்கின்ற திறந்த வெளி. அது தமிழில் டிரான்ஸ்லேஷன் சொன்னால் திறந்த வெளி.
வெட்ட வெளி, அதான் மகாகாசம். மத்தியே, அந்த வெட்ட வெளியின் இடையில், மத்தியன்னா அதில் ஒரு பகுதியில், அதில் ஒரு பகுதியில் என்ன இருக்குது, நம்ம திறந்து ஆகாசத்தை பார்க்குறோம். சில பேர்த்துக்கு அதை பார்க்குறதுக்கெல்லாம் நேரமே இருக்காது, துணிகாய போடுறதுக்கு தான் டெரஸுக்கு போவார்கள். வேற போய் ஆகாசத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கோ நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கு யார் போகிறான், எல்லாம் ரூம்குள்ளேயே டிவி முன்னாடியே உட்காந்து பழகியாச்சு. அப்படி கொஞ்சம் திறந்த வெளியை பார்க்கணும், திறந்த வெளியை நம்ம பார்க்குறோம், அதுதான் மகாகாசிய மத்தியே என்ன இருக்குன்னு சொல்கிறார். எது மேக மண்டலம் ஈக்ஷியதே, எந்த ஒரு மேக மண்டலம், மேக மண்டலம்னா மேக கூட்டங்கள், ஈக்ஷியதேனா நம்மால் பார்க்கப்படுகிறதோ. மேக மண்டலம்னா கிளவுட், திக் கிளவுட், மேக மண்டலம். இங்கேயும் நம்ம புரிஞ்சுக்கணும், தண்ணீரை கொடுக்கின்ற மழையாக பொழிகின்ற மேக மண்டலம், மேக மண்டலம் ஈக்ஷியதே, மேக மண்டலத்தை நம்ம பார்க்கிறோம். திறந்த வெளியிலிருந்து மேலே நம்ம பார்த்தோம்னா அந்த பெரிய ஆகாசத்தில் ஒரு பகுதியில் மேக மண்டலத்தை நம்ம பார்க்கிறோம். பிறகு என்ன சொல்கிறார், தத்ர பிரதிபிம்பதயா. தத்ரங்கிற இடத்துல ஜலேன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கணும். தத்ர ஜலே பிரதிபிம்பதயா, அங்கு இருக்கின்ற ஜலத்தில், மேகத்தில் இருக்கின்ற நீரில், பிரதிபிம்பதயா, பிரதிபிம்பிக்கின்ற, பிரதிபிம்பித்து கொண்டு இருப்பது எதுனா மேகா காஷக ஸ்திதக, பிரதிபிம்பதயா ஸ்திதக மேகா காஷக, பிரதிபிம்பமாக இருந்து கொண்டிருப்பது மேகா காஷம். பிரதிபிம்பதயா எக ஸ்திதக சக மேகா காஷக, அப்படி அன்வயம். பிரதிபிம்பமாக எது இருக்கின்றதோ அது மேகா காஷம். அதாவது வெட்ட வெளியில் மேகத்தினுடைய கூட்டத்தை நம்ம பார்க்குறோம், நம்மால் பார்க்கப்படுகிறது. அந்த மேக மண்டலத்தில் இருக்கின்ற தண்ணீரில் பிரதிபிம்பமாக எது ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றதோ அது மேகா காசம். அது நான் பார்க்கலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு வரும். ஜலாகாசம் பார்த்துட்டோம், ஏன்னா உடனே ஒரு பானையை வச்சு பார்த்தோம்னா ஜலாகாசம் தெரியுது, கடாகாசம் தெரியுது, தண்ணி இல்லாமல் பார்த்தோம்னா அது கடாகாசம், மகாகாசம் தெரியுது, பானைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது எல்லாம், இந்த மூணு ஆகாசத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனால் மேகத்துக்கு போய் அதில் நீர்த்துளி, அதில் வந்து பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசத்தை நான் பார்த்தா தானே நான் திருஷ்டாந்தம்னு ஏற்றுக்கொள்வேன். திருஷ்டாந்தம்னா அது நமக்கு தெரிஞ்சா தானே திருஷ்டாந்தம், ஒன்றை உதாரணமாக சொல்லி விளக்கணும்னா அது நமக்கு திருஷ்டாந்தம் விளங்குறதா இருக்கணுமே என்ற சந்தேகம் வரும்பொழுது வித்யாரண்யர் அதை ஒத்துக்கிறார். அந்த பூர்வபக்ஷியை அக்செப்ட் பண்ணிட்டு, உண்மைதான், நீ மேகத்தில் போய் அங்கிருக்கிற தண்ணீரில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசத்தை எல்லாம் பார்க்க முடியாது தான், ஆனால் அனுமானத்தினால அந்த நீர்த்துளிகளுக்குள்ள ஆகாசம் பிரதிபிம்பித்து கொண்டிருக்குன்னு உணர முடியும் என்று அடுத்த ஸ்லோகத்தில் இந்த திருஷ்டாந்தத்திற்கு அனுமான பிரமாணத்தை கொடுக்கின்றார். அப்போ வித்யாரண்யர் என்ன சொல்கிறார், மேகாகாசத்தை பிரத்யக்ஷ பிரமாணத்தின் மூலமாக அறிய முடியாவிட்டாலும் அனுமான பிரமாணத்தினால் அறிய முடியும், காரணம் அனுமானமும் பிரமாணம்தான் என்று அடுத்த ஸ்லோகத்தில் அனுமான பிரமாணத்தின் மூலமாக மேகாகாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்மை வந்து சமாதானப்படுத்துகிறார். இல்லைன்னா அந்த மேகாகாசம் ஒன்று தான் இடிச்சிட்டு நிற்கும், நான் பார்க்கலையே, பார்க்காதது எப்படி திருஷ்டாந்தமாக எடுத்துக்கிறதுனா அனுமான பிரமாணத்தின் மூலமாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். 21வது ஸ்லோகம். மேகாம் சரூப முதகம் துஷாராகார சம்ஸ்திதம் தத் பிரதிபிம்போயம் நீரத்வாதனுமீயதே. இந்த ஸ்லோகத்தில்
மேகாகாசத்திற்கான அனுமான பிரமாணத்தை கூறுகின்றார். கடைசி சொல் பார்த்தோம்னா அனுமீயதே, அனுமீயதே இஸ் ஈக்வல் டு அனுமான பிரமாணேன நியாயதே. அனுமீயதேனா அனுமான பிரமாணத்தின் மூலமாக அறியப்படுகிறது. அதனால் என்ன சொல்கிறார், யாரும் மேகாகாசத்தை பார்க்கறதுக்கு முயற்சி செய்யாதீர்கள்னு சொல்கிறார். நான் போய் மேகாகாசத்தை பார்த்துட்டு வந்து தான் அடுத்த ஸ்லோகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம், அனுமானம் பண்ணியே அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடலான்னு சொல்கிறார். அனுமீயதேனா அனுமான பிரமாணேன நியாயதே, அனுமான பிரமாணத்தின் மூலம் அறியப்படுகிறது. இப்போ மீண்டும் விளக்குகின்றார் எப்படி என்றால், முதல் வரி மேக அம்ச ரூபமுதகம், மேகத்தினுடைய அம்சமாக இருப்பது தண்ணீர் அப்படின்னு நமக்கு சொல்கின்றார். மேக அம்ச, மேக அம்சம்னா மேகத்தினுடைய அம்சம் என்ன, மேகத்தினுடைய பார்ட் என்ன, எதனால் மேகம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அம்ச ரூபம் உதகம், உதகம்னா தண்ணீர், தண்ணீர் தான் மேகத்தினுடைய அம்சங்கள். அது எப்படி இருக்கின்றது என்றால் துஷார ஆகார சம்ஸ்திதம். துஷாரம் என்றால் சிறிய சிறிய நீர்த்துளி, துஷாரம் துஷாரம் அப்படின்னா சிறிய சிறிய நீர்த்துளி. ஆகாரம்னா அந்த ஃபார்ம், நீர்த்துளி வடிவில் சம்ஸ்திதம்னா இருக்கின்றது. துஷார ஆகார சம்ஸ்திதம்ங்கிற சொல் தண்ணீர்ங்கிற சொல்லுக்கு அடைமொழி, உதகம்ங்கிற சொல்லுக்கு அடைமொழி. அங்கே தண்ணீர் எப்படி இருக்கிறது அப்படின்னா துஷார ஆகார சம்ஸ்திதமாக உதகம் இருக்கின்றது. ஏன்னா தண்ணீர் வந்து ஆவியாம் இருக்கலாம், தண்ணீர் வந்து பனிக்கட்டியாம் இருக்கலாம், தண்ணீர் வந்து ஓடையாமல் இருந்து கொண்டு இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம். மேகத்தில் தண்ணீர் எப்படி இருக்கிறது என்றால் துஷார ஆகாரமாக இருக்கிறது. துஷாரம்னா சிறு சிறு நீர்த்துளிகளாக இருக்கின்றது, துஷார ஆகார சம்ஸ்திதம். இப்போ முதல் வரியில் என்ன சொல்கிறார், மேகம் என்பது சிறு சிறு நீர்த்துளியினுடைய ஒரு கூட்டமைப்பு தான். தத்ர இரண்டாவது வரி, தத்ர அந்த நீர்த்துளியில் க பிரதிபிம்பக அயம், க என்றால் ஆகாசம், க பிரதிபிம்பகன ஆகாசத்தினுடைய பிரதிபிம்பம் என்னன்னா அயம், அயம்னா இதுங்கிற இதுன்னு என்ன, அயம் மேகாகாசக. இந்த நான்காவது திருஷ்டாந்தமாக கூறிய மேகாகாசம் என்பது அந்த சிறு நீர்த்துளியில் இருக்கின்ற பிரதிபிம்பம். பிறகு அந்த அனுமானத்தை கடைசி பகுதியில் சொல்றார், நீரத்துவாத் அனுமீயதே. நீரத்துவாத் அப்படிங்கிறது இங்க ஹேது, அனுமானம்னு சொன்னா ஹேது சொல்லணும். என்ன ஹேது என்றால் இங்க வந்து அனுமானம் என்ன என்றால் எத்ர ஜலத்துவம் தத்ர பிரதிபிம்பத்துவம், எங்கெல்லாம் ஜலம் இருக்கோ அங்கெல்லாம் பிரதிபிம்பம் இருக்கும். எத்திர எத்திர ஜலத்துவம் தத்திர தத்திர பிரதிபிம்பத்துவம் கடாகாச ஜலவது, எங்கெல்லாம் நீர் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பிரதிபிம்பம் இருக்கும். ஏன்னா நீரில் போய் நம்ம முகத்தை பார்த்தா பிரதிபிம்பம் நமக்கு தெரியுது, அதாவது எந்த இடத்துலையெல்லாம் நீர்த்துளி இருக்கோ அங்கெல்லாம் பிரதிபிம்பம் இருக்குது. இப்போ இதிலிருந்து தண்ணீரினுடைய சொரூபம் அது பிரதிபிம்பிக்கின்ற சொரூபம், தண்ணீர் வந்து எல்லாத்தையும் பிரதிபிம்பிக்கும். எப்படின்னா அது நமக்கு அனுபவத்தில் எங்கே போய் பார்க்கணும்னா கட ஜலவத், பானையில் இருக்கிற தண்ணீரை போல. இப்போ எத்திர எத்திர ஜலத்துவம் தத்திர தத்திர பிரதிபிம்பத்துவம், எங்கெல்லாம் தண்ணீர் இருக்கின்றதோ அங்கெல்லாம் பிரதிபிம்பம் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கட ஜலவது, பானையில் இருக்கின்ற தண்ணீரை போல. இனி அதை வச்சுட்டு என்ன சொல்லலாம், மேகத்தில் இருக்கின்ற ஆகாசத்திலும் மேகாகாசே பிரதிபிம்பக வர்த்ததே, மேகாகாசத்தில் பிரதிபிம்பம் இருக்கின்றது நீரத்துவாத். இங்கே ஹேதுவை மட்டும் சொல்லியிருக்கார், அங்கு தண்ணீர் இருப்பதனால். அப்போ நமக்கு பட்சம் வந்து என்ன, மேகாகாசம். சாத்தியம் என்னன்னா பிரதிபிம்பக, மேகாகாசம் என்ற பட்சத்தில் நாம் என்ன சாத்தியத்தை சொல்கிறோம்,
ஆகாச பிரதிபிம்பம் இருக்கின்றது. மேகத்தில், இங்க நமக்கு மேகம்தான் பட்சம், நீரத்துவா தண்ணீர் இருப்பதனால். இப்படி அனுமானத்தினால புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்ற. இப்ப இந்த இது நமக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை. காரணம், இனிமேல் வித்யாரண்யர் முக்கியமாக விசாரம் செய்ய போவது ஜலாகாசத்தையும் கடாகாசத்தையும் தான். ஜடாகாசங்கிறது ஜீவன், கடாகாசகங்கிறது கூட்டஸ்தன். கூட்டஸ்தனுக்கும் சிதாபாசத்துக்கும் தான் பெரிய விசாரம் நடைபெற போகின்றது. ஒரு 100 ஸ்லோகத்துக்கு மேல அதே விசாரம் வரப்போகின்றது. ஆகவே நமக்கு முக்கிய முதல் இரண்டு ஆகாசம்தான். ஈஸ்வரனும் எப்படி கொஞ்சம் வேகா இருக்கோ அதே போல ஈஸ்வரனுக்கு கொடுக்கிற எக்ஸாம்பிளுமே அந்த வேகா தான் இருக்கு. அப்படி இந்த ரெண்டு உதாரணமும் இங்கு அதிகமாக விசாரம் செய்யப்படவில்லை. இந்த அனுமானத்தை எதுக்கு சொல்றாருன்னா, நான் வந்து மேகாகாசத்தை பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லாதீர்கள், அனுமானத்துல நம்பிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக கூறி இருக்கின்றார். இப்ப இந்த ஸ்லோகத்துடன் நான்கு ஆகாசத்தினுடைய விளக்கம் முடிவடைகின்றது. நான்கு ஆகாசத்தில் எது எதனுடன் ஒப்பிடப்பட்டதுன்னு சொல்லிவிட்டார். இனிமேல் கூட்டஸ்தனை பற்றிய விசாரம் வர இருக்கின்றது. ஜீவனை பற்றிய விசாரத்தை ஆரம்பிக்கின்றார். அதாவது கூட்டஸ்தனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள குழப்பத்தை கூற ஆரம்பிக்கின்றார். ஜீவ கூட்டஸ்த பிரமக, ஜீவனுக்கும் கூட்டஸ்தனுக்கும் உள்ள பிரமம், பிரமம்னா உள்ள குழப்பம், அதுதான் மெயின் டாபிக். அதைத்தான் ஆரம்பிக்கின்றார். இப்போ ஜீவன்னா யாருன்னா சிதாபாசன் புரிந்து கொள்ள வேண்டும், பொய்யான ஒருவன். அது யாருக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது? ஜீவன் ஜலாகாசத்திற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது, பொய்யான ஆகாசம், பிரதிபிம்ப ஆகாசம். பிறகு வந்து கடாகாசம் கூட்டஸ்தனுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. அவச்சின்ன ஆகாசங்கிறது ஒரிஜினல், பிரதிபிம்பங்கிறது டூப்ளிகேட். அப்போ அவச்சின்ன ஆகாசங்கிறது கடாகாசம் கூட்டஸ்தன், பிரதிபிம்ப ஆகாசங்கிறது ஜலாகாசக ஜீவன். அதாவது பொய்யான சிதாபாசத்துக்கு உண்மையான சித்துக்கும் உள்ள குழப்பத்தை கூற போகின்றார். அப்படி கூறும் பொழுது அவர் வந்து சைத்தன்யத்தினுடைய லட்சணத்தை சொல்லணும், கூடஸ்தனுடைய லட்சணத்தை சொல்லி, ஜீவனுடைய லட்சணத்தை சொல்லி, இந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன, என்ன குழப்பம் வந்துள்ளது, இது போன்ற விசாரத்தை ஆரம்பிக்கின்றார். ஆக்சுவலி இதுதான் நான் யாருங்கிற விசாரம். அகம் நான் யாருங்கிற விசாரம் எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறோமே, அந்த விசாரம் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயம் வேணும். இந்த வெறும் நான்கிறதுக்கு ஒன்றுமே அர்த்தம் தெரியாமல் விசாரம் பண்ண எதை பண்ணுவோம், இந்த நான்கிறதுக்குள்ளே என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, அது சில எக்ஸாம்பிளோட விசாரத்தை ஆரம்பிக்கின்றார். 22வது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 57வது ஸ்லோகம் வரை, 22லிருந்து 57 வரை கூட்டஸ்த ஜீவ பிரமக, கூட்டஸ்தனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள குழப்பம், அதுதான் மேஜர் டாபிக். அதற்கு பிறகும் ஜீவனிடம் இருக்கின்ற குழப்பத்தை பேச போகிறார், எப்படியெல்லாம் தவறுகள் நடந்துள்ளதுன்னு பேச போகிறார். ஆகவே இனிமேல் கொஞ்ச தூரம் டாபிக் வந்து நம்ம தான், நம்மளுடைய டாபிக் தான், நம்மையை பற்றி தான், நம்முடைய லட்சணத்தை தான் பேச போகிறார். கூட்டஸ்தனை பற்றி பேசுகிறாரே யாரையோ பேசுகிறாருன்னு அர்த்தம் கிடையாது, நம்மையை பற்றி தான் பேசுகிறார், நம்மிடம் நிகழ்ந்துள்ள குழப்பத்தை பேசுகின்றார். இனி இந்த ஸ்லோகத்தில், 22வது ஸ்லோகத்தில் கூட்டஸ்தனுடைய லட்சணம், அதுவும் முக்கியமான ஸ்லோகம். கூட்டஸ்தனுடைய இலக்கணம் என்ன? இந்த ரெண்டு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், கூட்டஸ்தன்கிற வார்த்தையையும் ஜீவன்கிற வார்த்தையையும். இந்த ரெண்டு வார்த்தையை தவிர மீதி எல்லாம் புரிஞ்சு போச்சுன்னா இனிமேல் ஒன்றும் புரியாதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ரெண்டே வார்த்தையில் தான் நீ நம்ம சொல்லிகிட்டே இருக்க போகிறோம். எல்லா கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த கூட்டஸ்தன்னா மட்டும் என்னன்னு சொல்லிடுங்க, அதை தவிர மீதி கிளாஸ் புரிஞ்சுதுன்னு என்ன அர்த்தம்னா, மீதி கிளாஸ் ஒன்றுமே புரியலின்னு அர்த்தம். ஏன்னா இந்த கூட்டஸ்தன்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதே போல் ஜீவன்கிறதுல என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்காருங்கிறது முக்கியம். இந்த ரெண்டு சொல்லுக்குள்ள குழப்பத்தை தான் சொல்ல போகிறார். ஆகவே கூட்டஸ்தன்னா என்ன, அந்த லட்சணம் இங்கே வருகிறது. இதுவரைக்கும் புரியலினா நியாயம் இருக்கு, ஏன்னா கூட்டஸ்தனுக்கு லட்சணத்தை பார்க்கல. இப்பொழுது பார்க்க போகின்றோம். 22வது ஸ்லோகம். அதிஷ்டானதய தேக த்வயா வச்சின்ன சேதனக,
கூட்டவன் நிர்விகாரேன ஸ்தித கூட்டஸ்த உச்யதே. கூட்டஸ்தன் என்ற சொல்லுக்கான இலக்கணம் இங்கு மூன்று சொற்களில் வர்ணிக்கின்றார். மூன்று விதத்தில் லட்சணத்தை கொடுக்கின்றார், அல்லது கூட்டஸ்தனுக்கு மூணு லட்சணத்தை கொடுக்கின்றார். முதல் லட்சணம் வந்து அவச்சின்ன சைத்தன்யம். அவச்சின்ன சைத்தன்யம், சைத்தன்யத்தை சேத்தனம்னு சொல்கிறார். அவச்சின்ன சேத்தனக, அவச்சின்ன சைத்தன்யம். என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அவச்சின்னம்னா கண்டிஷன்னு பார்த்தோம். அதாவது ஒரிஜினலை தான் அவச்சின்னம்னு சொல்லுவோம், டூப்ளிகேட்டை வந்து பொய்யானதை வந்து பிரதிபிம்பம்னு சொல்லுவோம். அதனால் அவச்சின்னம்னா வரையறுக்கப்பட்டது போல, உண்மையிலேயே வரையறுக்கப்படலை, வரையறுக்கப்பட்டது போல. அவச்சின்ன சைத்தன்யம், வரையறுக்கப்பட்ட சைத்தன்யம், அதான் முதல் லட்சணம். இப்போ கூட்டஸ்தன்னா வரையறுக்கப்பட்ட சைத்தன்யம் அப்படின்னு சொன்னதிலிருந்து பிரதிபிம்ப சைத்தன்யம் அல்ல. வரையறுக்கப்பட்ட அப்படின்னா பானை இருக்கு, பானையினால் ஆகாசம் வரையறுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறோம். ஏன்னா ஆகாசம் சிறியதுங்கிற ஒரு உணர்வு நமக்கு வருகின்றது, அனுபவம் வருகிறது. ஏன்னா இது சின்ன பானை பெரிய பானை அப்படின்னலாம் நம்ம சொல்கிறோம். இப்போது ஒரு அரைக்கிலோ களிமண்ணை எடுத்துக்கிறோம். அரைக்கிலோ களிமண்ணை எடுத்துட்டு அந்த அரைக்கிலோ களிமண் ரெண்டு வச்சுக்கிறோம். ஒரு கிலோ களிமண் எடுத்துட்டு அரைக்கிலோ அரைக்கிலோவாக பிரிச்சிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கிலோ களிமண்ணில் 2 லிட்டர் பானையை பண்ணுறோம். 2 லிட்டர் கொள்ளளவுள்ள பானையை அரைக்கிலோ களிமண்ணில் பண்ணுறோம். இனி ஒரு அரைக்கிலோ களிமண்ணில் 1/4 லிட்டர் பானையை நம்ம பண்ணுறோம். இப்போது அரைக்கிலோ களிமண் தான் என்ன பண்ணியிருக்குன்னா 2 லிட்டர் பானையை பண்ணியிருக்கு. அப்போ பானை ரொம்ப தின்னாக இருக்கும்னு அர்த்தம். இனி ஒரு பானை களிமண் ரொம்ப குண்டாக இருக்குது, 1/4 லிட்டர் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்கிறோம், இந்த 2 பானைக்கும் பயன்படுத்தப்பட்ட களிமண் ஒரே அளவான களிமண் தான். ஆனால் என்ன சொல்கிறோம், இது வந்து இது பெரிய பானை, இது சிறிய பானை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பெரிய பானை சிறிய பானைன்னு எதன் அடிப்படையில் சொல்கிறோம், இந்த பானைக்குள்ளே இருக்கிற ஆகாசம் பெருசாக இருக்குது, இந்த பானைக்குள்ளே இருக்கிற ஆகாசம் சிறியதாக இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ என்ன ஆயிருக்குன்னா பெரியது சிறியதுங்கிற தன்மை யாருக்கு போயிருக்கு, ஆகாசத்திற்கு போயிருக்கு. பெரிய ஆகாசம் சிறிய ஆகாசம்னு போயிருக்கு. ஆனால் யோசித்து பார்த்தோம்னா ஆகாசத்தை பெருசு சின்னதுன்னு சொல்ல முடியுமோ, ஆகாசம் வரையறுக்கப்பட முடியுமோ, வரையறுக்கப்படுதல்னா சிறியது பெரியதுன்னு சொல்ல முடியுமோ, சொல்ல முடியாது. இப்போ சிறியது பெரியதுன்னு சொல்ல முடியாத ஆகாசத்தை எது சிறியது பெரியதுன்னு சொல்ல வைத்தது, பானை அந்த களிமண். இப்போ இந்த களிமண் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஆகாசத்தை அவச்சேதம் செய்துள்ளது. அவச்சேதம் செய்துள்ளதுன்னா வரையறுக்கப்பட்டது போல் நமக்கு ஒரு அனுபவத்தை உணர்வை கொடுத்துள்ளது. ஆனால் உண்மையிலேயே அந்த பானைக்கு அந்த சக்தி இருக்கா, ஆகாசத்தை வரையறுக்கிறதுக்கு சக்தி இருக்கான்னு கிடையாது. ஏன்னா அந்த பானை இருக்கிறதுக்கே ஆகாசம் இடம் கொடுத்தாகணும், அந்த களிமண் இருக்கிறதுக்கே ஆகாசம் இடம் கொடுத்தாகணும். எப்படி பானைக்குள்ளே இருக்கின்ற வெற்றிடம் நீருக்கு இடம் கொடுத்துருக்கோ, அதே போல் பானை இருக்கின்றதல்லவா களிமண், அந்த களிமண்ணுக்கே என்ன இடம் கொடுத்துருக்கணும், ஆகாசம்தான் இடம் கொடுத்தாகணும். அப்போது களிமண்ணினுடைய இருப்பே ஆகாசத்தை சார்ந்திருக்கும் போது அந்த களிமண் எப்படி ஆகாசத்தை வரையறுக்க முடியும், இருந்த போதிலும் அந்த களிமண் ஆகாசத்தை பெருசு சின்னதுன்னு காட்டி உள்ளது. அப்படி காட்டப்பட்ட ஆகாசத்தை அவச்சின்ன ஆகாசம்னு சொல்கிறோம். இப்போ அவச்சின்ன ஆகாசம் என்றால் எந்த ஒரு களிமண் ஆகாசத்தை சிறியதாகவோ பெரியதாகவோ நமக்கு காட்டி கொடுக்கின்றதோ, அதே போல ஆகாசத்தை விட்டுட்டு களிமண்ணனை விட்டுட்டு நம்ம இங்கே வருவோம், சைத்தன்யத்துக்கு வருவோம். எந்த ஒரு சைத்தன்யம் வரையறுக்கப்பட்டது போல் தெரிகிறதோ,
எந்த ஒரு சைத்தன்யம் வரையறுக்கப்பட்டது போல் தெரிகிறதோ அந்த சைத்தன்யம் கூட்டஸ்த சைத்தன்யம். இதுதான் நம்ம மனசுக்குள்ள நன்கு பதியணும். எந்த ஒரு சைத்தன்யம் வரையறுக்கப்பட்டது போல் தெரிகிறது, அப்படி தெரிந்த போதிலும் அது வரையறுக்கப்படாத சைத்தன்யம்தான், அதான் அவச்சின்ன சைத்தன்யத்திற்கு கூட்டஸ்த சைத்தன்யம்னு பெயர். இப்போ வரையறுக்கப்பட்டதுன்னு சொன்னால் அடுத்த கேள்வி எதனால் வரையறுக்கப்பட்டது? பானை விஷயத்தில் ஆகாச விஷயத்தில் என்ன சொல்கிறோம், வரையறுக்கப்பட்ட ஆகாசம் அப்படின்னு சொல்லும்போது எதனால் வரையறுக்கப்பட்டதுங்கும் போது பானையினால்னு சொன்னோம். அங்கே உண்மையிலேயே களிமண்ணினால்னு தான் அர்த்தம். அல்லது அந்த பானை வந்து தங்கத்தில் இருந்தால் தங்க பானையில் வரையறுக்கப்பட்ட ஆகாசம், வெள்ளி பானையில் வரையறுக்கப்பட்ட ஆகாசம்னு சொல்கிறோம். எப்படி அங்கே களிமண் தங்கம் வெள்ளி வரையறுக்கப்படுதோ அதே போல இந்த சைத்தன்யத்தை வரையறுக்கப்படுவது எது என்றால் தேகத்வயம் அப்படின்னு சொல்கிறார். தேகத்வய அவச்சின்ன சேதனக, தேகத்வயம் இரண்டு தேகத்தினால் வரையறுக்கப்பட்ட சைத்தன்யம். அந்த இரண்டு தேகம் என்ன? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். ஸ்தூல சரீரத்தினாலும் சூக்ஷ்ம சரீரத்தினாலும் வரையறுக்கப்பட்ட சைத்தன்யம், அதற்கு பேர்தான் கூட்டஸ்தம், கூட்டஸ்தன். அப்ப கூட்டஸ்த சைத்தன்யம்னா என்ன? கூட்டஸ்த கூட்டஸ்தகங்கிற வார்த்தைக்கு இங்க பொருள் தேக. இப்போ ஸ்லோகத்தில் இரண்டாவது வரி பாருங்க, முதல் வரியில் இரண்டாவது சொல் தேகத்வய அவச்சின்ன சேதனக, இவன் தான் கூட்டஸ்தக. தேகத்வயனா இரண்டு சரீரம், ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம். அவச்சின்ன அதனால் வரையறுக்கப்பட்ட சேதனக, சேதனகன சைத்தன்யம். இரண்டு சரீரத்தினால் வரையறுக்கப்பட்ட சைத்தன்யம் எது உண்டோ அது கூட்டஸ்தன் என்று சொல்லப்படுகிறது. தேகத்வய, இப்போ எப்படி நம்ம வந்து கற்பனை மனசுக்குள்ளே கொஞ்சம் கவனமாக கற்பனை பண்ணோம்னா, பானையை நம்ம மனசில் வச்சுக்கிறோம், இந்த பானை பெரிய ஆகாசத்தை வரையறுக்கப்படாத ஆகாசத்தை வரையறுக்கப்பட்டது போல காட்டுது, ஒரு லிமிட்டடாக காட்டுது. அப்படி காட்டுறதுக்கு உதவி செய்தது அந்த களிமண் பானை. அதே போல் ரெண்டு சரீரத்தை ஞாபகம் வைத்துக்கொள்வோம். பானை இங்கே சரீரம், களிமண்ணை வந்து ரெண்டு சரீரம், ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம். அது என்ன பண்ணுதுன்னா வரையறுக்கப்படாத சைத்தன்யத்தை ஒரு இடத்தில் சிறியதாக இருப்பது போல் காட்டுகின்றது. அப்படி காட்டப்பட்ட சைத்தன்யம் இருக்கே அதுதான் கூட்டஸ்த சைத்தன்யம். இப்போ முதல் கருத்து தேகத்வய அவச்சின்ன சைத்தன்யம் அல்லது சேதனக. இப்போ அவச்சின்ன சைத்தன்யம், இந்த தேகத்வயங்கிறதெல்லாம் விளக்கம்தான். ரொம்ப குயிக்காக சொல்லணும்னா அல்லது வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா அவச்சின்ன சைத்தன்யம், பிரதிபிம்ப சைத்தன்யம்ங்கிறது ரெண்டு சைத்தன்யம். பிரதிபிம்ப சைத்தன்யம்ங்கிறது ஜீவன், அவச்சின்ன சைத்தன்யம்ங்கிறது கூட்டஸ்தன். அவச்சின்ன சைத்தன்யம் இது முதல் கருத்து. இரண்டாவது அதிஷ்டான சைத்தன்யம், அதிஷ்டான சைத்தன்யம். இங்கேயும் கொஞ்சம் நல்லா யோசித்தோம்னா நமக்கு விளங்கிவிடும். அதுக்கு தான் வியாழக்கிழமை வரும்போது காலையில் சாப்பாடு சாப்பிடாமல் வரணும்னு அர்த்தம். ஏதோ ரெண்டு இட்லி சாப்பிட்டு வந்துடணும், அப்போ தான் புத்தி நல்லா வேலை செய்யும். கிளாஸ் முடிஞ்சு போய் சாப்பிட்றணும், பசிக்குதுன்னு நினச்சிட்டு சாப்பிட்டு வந்தால் இந்த அதிஷ்டான சைத்தன்யம் அவச்சின்ன சைத்தன்யம் எல்லாம் புரியாது. அதாவது உதரம் ஓதனத்தினால அனவச்சின்னமாக இருந்தால், சாப்பாட்டினால வயிறு கண்டிஷன் ஆகாமல் இருந்தால் புத்தி வந்து புரிந்து கொள்ளும். இதுவும் கொஞ்சம் சூக்ஷமமான விஷயம். அதிஷ்டான சைத்தன்யம்ங்கிறது இரண்டாவது லட்சணம், அதிஷ்டான சைத்தன்யம் அது கூட்டஸ்தன். இந்த கூட்டஸ்தன்கிறது அதிஷ்டான சைத்தன்யம். அவச்சின்ன சைத்தன்யத்தை இப்போ விட்டுட்டு அதிஷ்டானத்துக்கு வருவோம். இதையும் உதாகரணத்தில் பார்த்து புரிந்து கொள்வோம். அதாவது ரெண்டு ஆகாசம், ஒன்று கடாகாசக, இனி ஒன்று ஜலாகாசகன்னு பார்த்தோம். இப்போது அங்கே ரெண்டு ஆகாசத்தில் முதல்ல பானை,
பானைக்குள்ள வெறும் ஆகாசம் வெற்றிடம், அதற்குள்ள தண்ணீரை விட்டோம், தண்ணீருக்குள்ள ஒரு ஆகாசம் தெரிஞ்சதுன்னு பார்த்தோம். இப்போ தண்ணீருக்குள் ஒரு ஆகாசம் இருந்ததே அது பொய்யான ஆகாசம்னு பார்த்தோம். இந்த தண்ணீருக்கு எது ஆதாரம், தண்ணீர் எதனால இருக்கு, அதுக்கு ஒரு ஆகாசம் தேவையில்லையா? அப்போ எந்த ஒரு ஆகாசம் தண்ணீருக்கு அதிஷ்டானமாக இருக்கிறதோ, தண்ணீர் எந்த ஆகாசத்தில் நிறைந்துள்ளதோ அந்த ஆகாசத்தை என்னன்னு சொல்லலாம், அதிஷ்டான ஆகாசம்னு சொல்லலாம். இப்போ எந்த ஒரு ஆகாசம் நீருக்கு இடம் கொடுத்ததோ அது வந்து அதிஷ்டான ஆகாசம். அந்த அதிஷ்டான ஆகாசத்துக்குள்ள என்ன இருக்கு, நீர் இருக்கு, அந்த நீருக்குள்ள பிரதிபிம்ப ஆகாசம் இருக்கு. இது ஒரு விதத்தில் புரிஞ்சுக்கலாம். அல்லது மீண்டும் பானை தண்ணீரை விட்டுருவோம், பானை ஆகாசத்துக்கு மட்டும் வருவோம். இப்போ வந்து ஆகாசம் இருக்கு, இங்கே பானைக்குள்ளே இருக்கு, பானை வந்து ஆகாசத்தை சிறிதி பண்ணியிருக்கு. இந்த பானை இருக்கிறதுக்கு ஒரு ஆகாசம் தேவைப்படும் அல்லவா, அது அதிஷ்டான ஆகாசம். இந்த உபாதி இருக்க தேவைப்படுகின்ற ஆகாசம், பானை என்ற உபாதி தங்குவதற்கு ஒரு ஆகாசம் வேணுமே, அந்த ஆகாசம் அதிஷ்டான ஆகாசம். அந்த ஆகாசம் தான் அதிஷ்டானமான ஆகாசம். இனி நம்ம வந்து சைத்தன்யத்துக்கு வருவோம். இங்க சைத்தன்யத்துக்கு வந்தோம்னா நம்ம என்ன சொல்றோம், இரண்டு தேகங்கள் இருக்கின்றன, இந்த இரண்டு தேகங்களினால் வரையறுக்கப்படுகின்ற சைத்தன்யம்னு சொல்றோம். அது என்ன, கூட்டஸ்த சைத்தன்யம்னு சொல்றோம். இரண்டு தேகங்களின்குள்ள இப்போ நம்ம வந்து கற்பனை பண்ணிக்குவோம், ஸ்தூல சரீரம் இருக்குது, சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, அந்த ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தினால வரையறுக்கப்பட்ட, ரவுண்டாக வரையறுக்கப்பட்ட ஒரு சைத்தன்யம் இருக்குது. இனி அடுத்த கேள்வி, ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் எங்கே உட்கார்ந்துருக்கு, அதுக்கு ஒரு இடம் வேணும் அல்லவா. சைத்தன்யம் சர்வ வியாபின்னு சொல்கிறோம். அப்போது எந்த ஒரு சைத்தன்யம் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்துக்கே ஆதாரமாக இருக்கோ அந்த சைத்தன்யத்தையும் கூட்டஸ்த சைத்தன்யம்னே சொல்கிறோம். அதாவது எந்த ஒரு சைத்தன்யம் தன் மீது என்ன இருக்கு, இந்த ரெண்டு உபாதிகளே இருக்கோ அந்த சைத்தன்யமும் இந்த இரண்டு தேகத்திற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற சைத்தன்யம், அதுவும் எதை என்னன்னு சொல்கிறோம், கூட்டஸ்த சைத்தன்யம். அப்போ இப்போ உங்களுக்கு அதிஷ்டானம்னா எதற்கு அதிஷ்டானம், தேகத்வய. அதனால் இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்த்தீர்களானால் இந்த தேகத்வயங்கிறது ரெண்டு இடத்துல போட்டுக்கணும். தேகத்வயம் அவச்சின்னங்கிற இடத்துல இருக்கு, அதே தேகத்வயவை எடுத்து தேகத்வய அதிஷ்டான தயா, தேகத்வயத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற சேதனக. அப்போ நம்ம இதை எப்படி படிக்கணும்னா, தேகத்வய அதிஷ்டான சேதனகன்னு படிக்கணும். தேகத்வய அதிஷ்டான சேதனக, எப்படி தேகத்வய அவச்சின்ன சேதனகன்னு படித்தது போல தேகத்வய அதிஷ்டான சேதனக, இரண்டு தேகங்களுக்கும் அதிஷ்டானமாக இருக்கின்ற சைத்தன்யம், இரண்டு தேகங்களினால் வரையறுக்கப்பட்ட சைத்தன்யம் என்னன்னா அதான் கூட்டஸ்த சைத்தன்யம். தலை சுத்துதேன்னா வீட்டில் போய் யோசித்து பார்த்தா சரியாயிரும், இங்கே சுத்துட்டும் வீட்டில் போய் நிற்கட்டும், கொஞ்சம் யோசித்தா நமக்கு புரிஞ்சிடும். புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும், நல்லா யோசித்தா நமக்கு புரிந்து விடும். இப்போ அதிஷ்டான சைத்தன்யம் அவச்சின்ன சைத்தன்யம் ரெண்டுக்கும் தேகத்வயந்தான், இரண்டு உடலுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற சைத்தன்யமும் இரண்டு உடல்களினால் வரையறுக்கப்பட்ட சைத்தன்யமும் கூட்டஸ்தன் என்று சொல்லப்படுகிறது. இது ரெண்டு கருத்து நம்ம பார்த்துட்டோம் முதல் வரியில். இப்போ அதிஷ்டான தயா தேகத்வய அவச்சின்ன சேதனக, அதாவது ரெண்டு தனிப்பட்ட வார்த்தையை எவ்வளவு சுருக்கமாக சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அதிஷ்டான தயா தேகத்வயன்னு ரெண்டு முறை அதை சொல்லலை, ஒரே முறை சொல்லிட்டார். சொல்லி அவர் வந்து இந்த ரெண்டு கருத்தையும் வித்யாரண்யர் கூறியிருக்கின்றார். இவர் ஸ்லோகம் எழுதுகிறாரா பிரம்ம சூத்திரம் எழுதுகிறாரான்னு நமக்கு தெரியாது. இந்த சூத்திரத்தில் தான் இவ்வளவு ரொம்ப குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள், அப்படி பயன்படுத்தி உள்ளார்.
இரண்டு தேகங்களினால் வரையறுக்கப்பட்ட சைத்தன்யம், இரண்டு தேகங்களுக்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற சைத்தன்யம். இனி அடுத்த கேள்வி, சரி சைத்தன்யம்னே சொல்லிட்டு போயிருக்கலாம், ஏன் கூட்டஸ்தங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும்? கூட்டஸ்தங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அதை இரண்டாவது வரியில் விளக்குகின்றார். ஏன் இந்த சைத்தன்யத்திற்கு கூட்டஸ்தன் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அதை சொல்றார். அதை சொல்லும் பொழுது ஏன் என்றால், நிர்வீகாரம் என்ற சாமான்யம் இருப்பதனால். இப்போ மூன்றாவது கருத்து நிர்வீகாரக, கூட்டஸ்தனுடைய லட்சணம் மாற்றத்தை அடையாத. விகாரம்னா சேஞ்ச், நிர்வீகாரம்னா நிர்வீகார சொரூபம்னா மாற்றத்தை அடையாதது. எந்த விதமான சேஞ்சும் இதனிடம் கிடையாது. எப்படின்னா ஆகாசம் இருக்குது, ஆகாசம் வந்து பானையினால் வரையறுக்கப்படும் போது பானைக்கு ஏதாவது சேஞ்ச் வந்து ஆகாசத்துக்கு மாற்றம் வந்திருக்கா, அல்லது அதுக்குள்ளே தண்ணீரை விட்டுட்டு மீண்டும் எடுக்கும்போது ஆகாசத்தில் ஏதாவது மாற்றம் வந்திருக்கான்னா கிடையாது. அப்படி அது அவச்சின்னமாக இருந்த போதிலும் அதிஷ்டானமாக இருந்த போதிலும் எப்படி ஆகாசம் விகாரம் இல்லாமல் இருக்கிறதோ அதே போல இந்த சைத்தன்யம் விகாரம் இல்லாமல் இருக்கின்றது, எந்த விதமான மாற்றத்தையும் அடையவில்லை. அதற்கு வந்து உதாரணம் கூட்டஸ்தன். இப்போ கூட்டம் அப்படின்னா அந்த காலத்தில் தான் பார்க்க முடியும், இப்போல்லாம் இதை பார்க்க முடியாது. இந்த ஆசாரி வந்து கார்பெண்டர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவார்கள், ஒரு இரும்பை காய்ச்சி அந்த இரும்பை வளைக்க முயற்சி செய்வார்கள். கீழே வந்து மிக மிக உறுதியான ஒரு இரும்பு இருக்கும், அதன் மீது வந்து காய்ச்சப்பட்ட இரும்பு. இப்போ வந்து ஒரு கம்பி இருக்குது, அது இரும்பு கம்பியாக இருக்குது, அதை வளைக்கணும்னு விரும்புகின்றார். அதை என்ன செய்வார், முதல்ல தீயில வைப்பார், அது ரெட் கலர் மாறிடும். அதை வந்து கீழே வந்து தீயில வச்சு ரெட்டாக இருந்து கொஞ்சம் உருகி வரும் பொழுது என்ன செய்வார், அதை தீயிலிருந்து வெளியெடுத்து கீழே ஒரு பெரிய இரும்பு இருக்கும், அந்த இரும்பு மேலே வச்சு இவர் அடிப்பார். அடித்து என்ன பண்ணுவார்னா, இவர் விரும்பிய விதத்தில் அதை வளைத்து கொள்வார். இப்போ எது வளைகின்றதுன்னா, இவர் எதை வளைக்க விரும்புகிறாரோ அதை தீயில காட்டி அதை அடித்து அதை வந்து வளைத்து கொள்வார். இப்போது அதை அடித்து வளைக்கணும்னா எதன் மீது வச்சு அடிப்பார், கீழே மண்ணு மேலே வச்சு அடித்தார்னா கல் மேலே வச்சு அடித்தாரா கல்லும் சேர்ந்து உடஞ்சிரும். அப்போ அதை அடிக்கும்போது கீழே ஒன்று இருந்து கொண்டு அசையாமல் மாறாமல் இருந்தாகணும். அதனால் மிக மிக கடினமான இரும்பு ஒன்றை வைப்பார், இரும்பு குண்டோ அது இரும்பு ஒரு ராடு மாதிரி ஒன்றை வச்சு அது மேலே தான் அடிப்பார். அந்த கீழே இருக்குதே அதுக்கு பேர் தான் கூட்டம் அப்படின்னு அர்த்தம். கூட்டம்னா எதன் மீது காட்சிய ஒன்று வைக்கப்பட்டு அடிக்கப்படுகிறதோ அந்த கீழே இருக்கிற அதிஷ்டானம் வந்து மாறாமல் அசையாமல் இருக்கும். அதுவும் வளைய ஆரம்பிச்சதுன்னா இவர் இதை வளைக்கவே முடியாது. அப்போது கூட்டம் அப்படிங்கிறது வந்து இந்த பட்டறைன்னு சொல்கிறோம், அதில் அடிக்க ஒன்றை வச்சு அடிக்கப்படுகிறது அந்த ஆதாரம் அதிஷ்டானம், அதுதான் கூட்டம் அப்படின்னு பேர். வேறொரு விளக்காசிரியர் சொல்கிறார், அந்த சுத்தியல் இருக்கே அதையும் கூட்டம்னு சொல்லலாம், ஏன்னா அது வளைஞ்சு போகக்கூடாது. இதை வளைக்கணும்னா அதை அடிக்க ஆரம்பித்து அடிக்கிறது வளைஞ்சு போகக்கூடாது அல்லவா. அல்லது இரும்பு மிக கனமான சுத்தியல், அல்லது கீழே இருக்கின்ற அதிஷ்டானம், அது கூட்டம். அது வந்து மாற்றத்தை அடையாமல் அப்படியே இருக்கணும், அப்போ தான் அதன் மீது மாற்றங்கள் நடைபெறும். ரயில்வே ட்ராக் மாதிரி ரயில் ஓடணும்னு சொன்னால் அந்த இது இருக்கே தண்டவாளம் இருக்கே அது அப்படியே நிற்கணும், மாறாமல் நிற்க வேண்டும். இப்போ கூட்டம் அப்படின்னா அசையாமல் இருக்கின்ற ஒரு பொருள், மாறாமல் இருக்கின்ற ஒரு இரும்பு. அதுதான் இரண்டாவது வரியில் சொல்கிறார், கூட்டவத் நிர்வீகாரேன ஸ்திதக கூட்டஸ்த உச்சதே. கூட்டத்தை போல விகாரமில்லாமல் நிற்பது கூட்டஸ்தன் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.